இப்போ நம்ம கிட்ட சார்பு வைசமோ ஐந்து பெருக்கல் இரண்டின் அடுக்கு டீன்னு இருக்குது இந்த கணக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச என்னை எழுதிக்கிறேன் ஆயிரத்து நூற்று பதினொன்று இப்போ டீயோட மதிப்பு என்னவா இருந்தால் எனக்கு இந்த விட கிடைக்கும் நீங்கள் வேணும்னா காணொலியை நிறுத்திட்டு நீங்களே கூட இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் முயற்சி செஞ்சுட்டு மறுபடியும் நீங்க காணொளியை தொடரலாம் என்ன முயற்சி செஞ்சீங்களா சரி இப்ப சொல்லுங்க பாப்போம் எந்த டீ மதிப்புல ஒய்யானது கிட்டத்தட்ட ஆயிரத்து நூற்று பதினொன்றுக்கு சமமாகுது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இங்க கணிப்பானத்தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இதை நாம சேர்ந்தே செய்வோம் இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது எப்ப ஐந்து முறை இரண்டின் அடுக்கு டீ ஆனது ஆயிரத்து நூற்று பதினொன்னாக மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இதை எடுத்து கீழே எழுதிக்கிறேன் ஐந்து பெருக்கல் இரண்டின் அடுக்கு டீ சமம் ஆயிரத்து நூற்று பதினொன்று இப்போ இயற்கணித ரீதியா நாம எதை செஞ்சாலும் அதை நாம் தீக்கப்பட வேண்டிய மாறிய தனிமைப்படுத்த முடியும் அதாவது டீயோட மதிப்பு என்னவா இருந்துச்சுன்னா இதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியும் அதனால முதல்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்த இடது பக்கத்தில் இருந்து நீக்க போறோம் அப்படின்னா இடது பக்கம் ஐந்தால வகுப்போம் இந்த சமன்பாட்டை சமமா வச்சுக்கிறதுக்கு நாம ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி தான் செய்யணும் அப்படின்னா இது அடிபட்டு போக நமக்கு ரெண்டின் அடுக்கு சமம் ஆயிரத்தி நூற்று பதினொன்று வகுத்தல் ஐந்துன்னு கிடைக்கும் இப்போ டீயை நாம எப்படி போறோம் சரி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எந்த சமன்பாடு இங்க இருக்கக்கூடிய இந்த அடுக்கு சார்பை பின்னோக்கி கொண்டு செல்லும் அது நிச்சயமா ஒரு மடக்கையா தான் இருக்க முடியும் இல்லையா அப்படின்னா நாம ஏவின் அடுக்கு பி அப்படிங்கிறது சிக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா அது மடக்கை சியின் அடிமானம் ஏ சமோ பின்னு ஆகுது ஏவின் அடுக்கு பி சமோ சி இந்த வடிவம் மடக்கை சியின் அடிமானம் ஏ மாதிரி தான் இதுவும் இருக்குது இப்ப ஏவ சிக்கு உயர்த்தறதுக்கு நமக்கு எந்த அடுக்கு தேவைப்படும் நாம ஏவ பி அடுக்கு உயர்த்தினா சி கிடைக்கும் இங்க அதுதானே இருக்குது இவை ரெண்டுமே ஒரே மாதிரியான கூற்றுகள் தான் சரி இப்ப நாம ரெண்டு பக்கமும் மடக்கையின் அடிமானம் ரெண்டை எடுப்போம் எடது பக்கம் நமக்கு மடக்கை அடிமானம் ரெண்டு அடுக்கு ரெண்டின் அடுக்கு டி அப்படின்னு கிடைக்கும் வலது பக்கத்துல நமக்கு மடக்கை அடிமானம் ரெண்டு அடுக்கு ஆயிரத்து நூற்று பதினொன்றின் கீழ் ஐந்துன்னு கிடைக்கும் ஆமா இப்ப இதை நாம ஏன் இப்படி மாத்தணும் இப்ப அடுக்கு டீக்கு உயர்த்த எந்த அடுக்க பயன்படுத்தணும் ரெண்டின் அடுக்கு டீ அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு நாம ரெண்ட டீயின் அடுக்குக்கு உயர்த்தணும் அப்ப இங்க இருக்கக்கூடிய இது டீ அப்படிங்கிறது இங்க எளிமப்படுத்தப்படுது சமம் வலது பக்கம் நமக்கு மடக்கை அடிமானம் ரெண்டு ஆயிரத்து நூற்று பதினொன்றின் கீழ் ஐந்து அடிமானம் ரெண்டுன்னு இருக்குது மம் மடக்கை ஆயிரத்து நூற்று பதினொன்றின் கீழ் ஐந்து அதன் அடிமானம் ரெண்டுன்னு இருக்குது இதுதான் நம்மளோட டீயோட மதிப்பை கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு ஆனா இது என்ன அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது சரி அதுக்கு மறுபடியும் கணிப்பான வெளியை எடுப்போம் இங்க மடக்கை அடிமானம் ரெண்டு அப்படிங்கற பொத்தானே இல்லையே அப்படி ஒரு பொத்தானே இங்க காணமே அப்ப இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கத்தான் நாம அடுக்கு பண்போட ரொம்பவே முக்கியமான ஒரு பண்பை பயன்படுத்த போறோம் இப்போ நம்ம கிட்ட மடக்கை அடிமானம் இரண்டு இருக்குது இதைத்தான் நான் இப்படி எழுத போறேன் நம்ம கிட்ட மடக்கை சியின் அடிமானம் ஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்ட இதை நாம மடக்கை சியின் அடிமானம் எதுவா வேணும்னால இருக்கலாம் இல்லையா வகுத்தல் மடக்கை ஏவின் அடிமானம் அதே என் நாம இந்த கணிப்பான்ல மடக்கை பொத்தான அழுத்தினா நமக்கு அது இயல்பாவே மடக்கை அடிமானம் பத்துன்னு தான் இருக்கும் நாம் இங்கே மடக்கை அடிமானம் பத்தையே பயன்படுத்துவோமா சரி இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா மடக்கை ஆயிரத்து நூற்று பதினொன்றின் கீழ் ஐந்தின் அடிமானம் பத்து வகுத்தல் மடக்கை இரண்டின் அடிமானம் பத்துன்னு ஆகும் சரி வாங்க இப்ப நாம கணிப்பானையை பயன்படுத்தி பார்த்துடுவோம் மடக்கை அதாவது இருக்கும் நாம வெறும் சொல்லப்படக்கூடிய மடக்கையை தான் பயன்படுத்த போறோம் மடக்கையின் ஆயிரத்து நூற்று பதினொன்றின் கீழ் ஐந்து அது இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி இது மடக்கை பத்தின் அடிமானத்தை கொண்டிருக்கும் புரியுதா இப்ப மொத்தமா வகுத்தல் மடக்கை இரண்டின் அடிமானம் பத்து இப்படி செஞ்சா நமக்கு விடைய பல எண்கள் பின்னாடி வருது இது தோராயமா ஏழு புள்ளி ஏழு ஒன்பது ஆறு அப்படின்னு வச்சுக்குவோமே அப்படின்னா தோராயமா அதாவது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற தோராயமா சமம் ஏழு புள்ளி ஏழு ஒன்பது ஆறு டி அப்படிங்கிறது தோராயமா இதுக்கு சமமா தான் நமக்கு ஒய் சமம் கிட்டத்தட்ட ஆயிரத்து நூற்று பதினொன்று அப்படின்னு கிடைக்கும் என்ன இந்த கணக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்